அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து சாம்பார் அனைத்து காய்கறிகளும் போட்டு, வெண்டைக்காய் அந்த முள்ளங்கி கேரட்டு எல்லாம் போட்டு வீட்டில் சாம்பார் வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு ஒயிட் ரைஸு, தயிர், மாம்பழம், கொத்தரங்காய் வறுவல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீலில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பெருசாக ஒன்றும் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதாவது சொதப்பல் இருந்துச்சுனாலும் அதை வந்து கண்டுக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போய் சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, இங்கே சாம்பார் வருது, வெறும் சாம்பார் சொல்லுது. நெய்யா நெய் சாப்பிடலாமா? முருங்க நிறைய போட்டுருக்க, இது பத்திரங்க அங்கனப்பள்ளி மாம்பழம் ஒரு கிலோ 120 ரூபா. மாம்பழம் சீசன் தான் வேற ரேட் அதிகமாக இருக்குது. வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார். வெள்ளிக்காய் மட்டும் சாம்பார் சாம்பார்
கடைசியாக கொஞ்சம் தயிர் ஊட்டிக்கலாம். தயிரை காட்டுங்க எப்படி இருக்கும் பாருங்க, தயிரோட அந்த கன்சன்டென்சி பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது. வீட்டு தயிர் போடுங்க, மூணு போடுங்க, மூணு போடுங்க. ஏ ஃப்ரிட்ஜில் இருந்தா சில்லுன் இருக்கு.